அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் எல்லோரும் தீவிரவாதிங்க. அவங்க தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே பெங்களூருக்கு வந்து குண்டு வைக்கிறாங்க. யாரா இதை சொன்னது அப்படின்னு கேட்குறீங்களா? கர்நாடகாவைச் சேர்ந்த பாஜக இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே அப்படிங்கிறவங்க தான் இதை சொல்லியிருக்கிறாங்க. பெங்களூரில் ராமேஸ்வரம் கேஃபே அப்படிங்கிற ஹோட்டலில் நடந்த குண்டு வெடிப்பை தமிழர்கள் தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு இனவெறி வெறுப்பு பேச்சை பேசியிருக்கிறாங்க ஷோபா கரந்தலாஜே. உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பெங்களூருவில் இருக்கின்ற ராமேஸ்வரம் கேஃபே அப்படிங்கிற உணவகத்தில் ஒரு குண்டு வெடிச்சுது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் நடந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறதுனால அந்த மாநிலம் முழுக்க இந்த நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு. அந்த மாநில காவல்துறையும் இதை ரொம்ப தீவிரமாக விசாரித்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை, அதாங்க என்ஐஏ, அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தேசிய புலனாய்வு முகமையும் தீவிரமாக விசாரித்து பெல்லாரியில் ஒரு நபரை கைது செஞ்சாங்க. அவரையும் இப்போ தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டும் இருக்காங்க. இந்த சூழலில் நேற்றைக்கு பெங்களூருவில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட மத்திய இணையமைச்சர் ஷோபா கரந்தலாஜே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராமேஸ்வரம் கேஃபேயில் நடந்த குண்டு வெடிப்புக்கு தமிழர்கள் தான் காரணம், அவங்க தான் தமிழ்நாட்டில் பயிற்சி எடுத்துக்கிட்டு இங்கே வந்து குண்டு வைக்கிறாங்க, அவங்க தான் இது மாதிரியான தீவிரவாத செயல்களை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை தமிழர்கள் மேலே சுமத்தி இருக்கிறாங்க. அவங்களோட இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்த உடனேயே அவங்க அப்படியே பல்டி அடிச்சு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, என் பேச்சை எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, நான் எல்லா தமிழர்களையும் சொல்லல, கிருஷ்ணகிரி வனப்பகுதிக்குள்ள ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு கர்நாடகாவுக்குள்ள வந்து தீவிரவாத செயல்ல ஈடுபடுறவங்களையும் அந்த ராமேஸ்வரம் கேஃபேல குண்டு வச்சவங்களையும் தான் நான் சொன்னனே தவிர எல்லா தமிழர்களையும் குறிப்பிட்டு அதை சொல்லல. என்னுடைய பேச்சு யாரையாவது காயப்படுத்தி இருந்தா அதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாவர்கர் பரம்பரையாச்சே, அதனால மன்னிப்பு கேட்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தயக்கமே இருக்காது. ஆனால் ஷோபா கரந்தலாஜேவோட இந்த பேச்சு அப்படிங்கிறது அவங்க தெரியாமல் பேசினது கிடையாது, தெரிஞ்சே தான் வேண்டுமென்றே தான் அவங்க இதை பேசியிருக்கிறாங்க. பெங்களூரு ராமேஸ்வரம் கேஃபேல நடந்த குண்டு வெடிப்பை பற்றி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு குண்டு வெடிப்பை பற்றியும் அவங்க பொய் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, அவங்களோட இந்த பொய் குற்றச்சாட்டுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்த நம்முடைய முதலமைச்சரான ஐயா MK Stalin அவர்களுக்கு இந்த அம்மா பதில் சொல்லுது. என்னன்னு தெரியுமா, ஐயா MK Stalin அவர்களே, நீங்க உங்களுடைய ஆட்சியில கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதால தான் தமிழ்நாட்டில் ISIS தீவிரவாதிகள் குண்டு வைக்கிறாங்க, தினம் தினம் பாஜக நிர்வாகிகள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையா? தமிழ்நாட்டில் எங்க எப்ப ISIS தீவிரவாதிகள் குண்டு வச்சாங்க? தினம் தினம் எத்தனை பாஜக நிர்வாகிகள் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்க? எவ்வளவு அப்பட்டமான பொய் இது! நமக்கு முதலமைச்சர் ஐயா MK Stalin மேல 1000 இல்லை 2000 விமர்சனம் கூட இருக்கட்டும், அதுக்காக இந்த பொய் குற்றச்சாட்டை எப்படி ஏத்துக்க முடியும்? இது ஒட்டுமொத்த தமிழர்களின் தன்மானத்திற்கு எதிராக வீசி எறியப்பட்ட ஒரு அவதூறு, ஒரு பொய் குற்றச்சாட்டு. அதை எதிர்த்து பேசிதான் ஆகணும். அப்ப ஷோபா கரந்தலாஜேவோட இந்த பேச்சு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இன வெறுப்பை, இன வெறியை தூண்டுகின்ற ஒரு பேச்சு, தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்களை திருப்பிவிடும் ஒரு பேச்சு. எப்படி 1991 காவேரியில தண்ணி கேட்டதுக்காக பெங்களூருவில் வாழ்ந்து கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அடித்து அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி அவங்களை அகதிகளாக தமிழ்நாட்டுக்குள்ள விரட்டி விட்டாங்களோ, அதே மாதிரியான ஒரு கலவரத்தை தூண்ட பார்க்குது அந்த அம்மா.
எந்த ஆதாரத்தின் அடிப்படையில், எந்த சான்றின் அடிப்படையில் அவங்க இந்த குற்றச்சாட்டை முன் வச்சாங்க? அவங்களுக்கு எப்படி தெரியும் கிருஷ்ணகிரி வனப்பகுதிக்குள்ள பயிற்சி எடுத்தவங்க தான் ராமேஸ்வரம் கேஃபேல குண்டு வச்சாங்க அப்படிங்கிறத எதன் அடிப்படையில், எந்த விசாரணை அறிக்கை அடிப்படையில் அவங்க சொன்னாங்க? என்னையே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு, விசாரணை இன்னும் முடியல, விசாரணை அறிக்கையும் வெளியே வரல, ஆனால் அதுக்குள்ள சோபா கரந்தலாஜே தமிழர்கள் மேல குற்றம் சுமத்தி தீர்ப்பை எழுதி பேனா நிப்பையும் முறிச்சு வச்சிருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன? ஏற்கனவே பெங்களூருவில் அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களை மேலும் மேலும் அச்சப்படுத்தும் செயல் இது. ஏக் பந்தே ஆதே ஹே தமிழ்நாடு சே இதர் பாம் ரக்தே கேஃபே மே, ஏக் பந்தே ஆதே ஹே தமிழ்நாடு சே இதர் பாம் ரக்தே கேஃபே மே, தூஸ்ரா பந்தா ஆதே ஹே டெல்லி சே விதான சௌதா மே பாகிஸ்தான் ஜிந்தாபாத் போல்தா ஹே. சரி, சோபா கரந்தலாஜேவோட இத்தகைய இன வெறுப்பு பேச்சுக்காக கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசு அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பின்னாடி இப்படி இன வெறுப்பையும் மத வெறுப்பையும் தூண்டுற மாதிரி பேசியிருக்கிறாங்களே, அந்த அம்மா மேல தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவோட 5 விரல்களில் ஒன்று. அது நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். அதனால தேர்தல் ஆணையமும் சரி, கர்நாடகாவை ஆண்டு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் அரசும் சரி, அந்த அம்மா மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. நேத்தைக்கு அவங்கள ஒப்புக்கு சப்பானியா ஒரு நாள் கைது பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. சரி, அவங்கள விடுங்க. தமிழ்நாடு பாஜக இந்த பொய் குற்றச்சாட்டை எப்படி பார்க்குது? தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த பொய் குற்றச்சாட்டை ஏத்துக்கிறாரா? தமிழர்கள் தீவிரவாதிகளா? தமிழர்கள் தான் ராமேஸ்வரம் கேஃபேல குண்டு வச்சாங்களா? திரு அண்ணாமலை அவர்கள் சோபா கரந்தலாஜேவிற்கு தன்னுடைய மறுப்பை கண்டனத்தை தெரிவிப்பாரா? நான் சொல்றேன், சத்தியமா அவர் கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு. ஏன் ஏன் அப்படின்னா, அண்ணாமலையும் ஒரு கன்னடர் தானே. நானா சொன்னேன், அவர் தான் சொன்னாரு, டில் ஐ எம் டெத் ப்ரவுட் கன்னடிகா அப்படின்னு சொன்னாரு. ஆக சாகும் வரை ஒரு கன்னடராக இருக்க போகின்ற அண்ணாமலை கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மத்திய இணையமைச்சர் வச்ச குற்றச்சாட்டை, தமிழர்களுக்கு எதிரான இனவெறுப்பு பேச்சை அவர் ஒருபோதும் மறுத்து பேச மாட்டாரு, எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க மாட்டாரு. இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, அண்ணாமலையே இது மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் செய்கின்ற ஒரு 4ஆம் தர நபர், அவர்கிட்ட எப்படி நாம நியாயத்தை எதிர்பார்க்க முடியும்? நீங்க இன்னமும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்களேன். தமிழ்நாடு பாஜக காரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வைங்க, அவங்களே அவங்களோட வீட்டுக்கு பெட்ரோல் குண்டை வீசிக்குவாங்க, அவங்களே அவங்களோட வாகனத்துக்கு நெருப்பு வச்சு கொளுத்திக்குவாங்க. என்னடா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இஸ்லாமியர்கள் தான் எங்களோட வீட்டுக்கு பெட்ரோல் குண்டை வீசிட்டாங்க, எங்களுடைய வாகனத்தை தீ வச்சு கொளுத்திட்டாங்க அப்படின்னு நாடகம் ஆடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நமக்கு சிசிடிவி காட்சிகளை எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தா தெரிய வந்துடும், இவங்க தான் இவங்களோட வீட்டுக்கு இந்த மாதிரி பெட்ரோல் குண்டை வீசுறது, இவங்களோட வாகனத்தை இவங்களே தீ வச்சு கொளுத்துறது. எதுக்குடா அப்படின்னா, பாஜகவில் ஒரு போஸ்டிங் வாங்கிறதுக்காக. ஒரு போஸ்டிங்குக்காக எந்த அளவிற்கு கேவலமாக கீழ்த்தரமாக ஸ்டண்ட் அடிக்கிறாங்க பாருங்கள். ஆக எப்படா ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், அதை வச்சு ஒரு கலவரத்தை செஞ்சு அரசியலில் வளர்ந்துட மாட்டோமா அப்படின்னு கண்கொத்தி பாம்பா பிணந்தின்னி கழுகா காத்துக்கிட்டே இருக்கிற நபர்கள் தான் இந்த பாஜக காரங்க, ஆர்எஸ்எஸ் காரங்க, இந்துத்துவ சங்கிகள். இவங்க கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க வேணும்னா இவங்களோட ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பாருங்க, நான் சொன்னது உண்மை அப்படின்னு புரியும். எங்கெல்லாம் மத கலவரம் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பாஜக வளர்ந்துருக்கோ. நீங்க தமிழ்நாட்டையே எடுத்துக்கங்க, கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர், அதன் பிறகு சில தென் மாவட்டங்கள், அங்க சில பகுதிகள், இங்க எல்லாம் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன அப்படின்னு அதனுடைய பின்னணியை ஆராய்ஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, அங்கையெல்லாம் ஒரு காலத்துல மத கலவரங்கள் நடந்திருக்கும். அதை வச்சு அதை ஊதி பெரிதாக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு பிரச்சாரத்தை தூண்டி பாஜக அங்க வளர்ந்திருக்கும். ஆக
இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களையும் இப்ப தமிழர்களுக்கு எதிராக கன்னடர்களையும் தூண்டிவிட்டு அரசியல் செய்ய பார்க்குது பாஜக. தமிழர்கள் எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம மேல பொய் குற்றச்சாட்டை முன்வைத்த இந்த பாஜகவிற்கு அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர்கள் நாம் தகுந்த பாடத்தை புகட்ட வேண்டும். எப்படி ராமேஸ்வரம் கேஃபேல குண்டு வச்சோம் அப்படின்னு பொய் குற்றச்சாட்டை சுமத்துனாங்களோ அவங்களுக்கு நாம இந்த தேர்தலில் பெரிய ஆப்பாசிவி வைக்கணும். விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்களை நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.